அனைவருக்கும் வணக்கம். படிக்கும் பொழுதே தந்தை இழந்து எதுவுமே தெரியாத பிஸ்னஸை கையில் எடுத்து மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு மனிதரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியும் மட்டுமே மூலத்தனமாக கொண்டு மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யமான விப்ரோவை உருவாக்கிய திரு அசீம் பிரேம்ஜி அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வணிக அதிபரான திரு அசீம் பிரேம்ஜி அவர்கள் ஐடி நிறுவனமான விப்ரோவின் நிறுவனர் மற்றும் தலைவரும் கூட. எந்தவித பின்னணியும் இல்லாமல் விப்ரோ நிறுவனத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி உலக வரைபடத்திலேயே தனக்கென ஒரு முத்திரையும் பதித்தவர். இப்படி ஒரு நார்மல் மிடில் கிளாஸாக இருந்து இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? சுமார் 114,400 கோடி ரூபாய். இது எல்லாமே அவரோட கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி மட்டுமே. திரு அசீம் பிரேம்ஜி அவர்கள் 1945 மும்பையில் பிறந்தாங்க. அதே வருஷம் பிரேம்ஜி அவர்களோட தந்தை வெஸ்டர்ன் இந்தியன் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தையும் நிறுவியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்த பொழுது பிரேம்ஜியோட குடும்பத்தை திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து செட்டில் ஆகும்படி அழைத்தாங்களா. அந்த அழைப்பை நிராகரித்து இந்தியாவிலேயே இருக்கிறோம் அப்படின்ற தீர்மானத்தை திரு அசீம் பிரேம்ஜி அவர்களோட குடும்பம் பண்ணியிருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த திரு பிரேம்ஜி அவர்களுக்கு தன்னோட தந்தையோட இழப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால மறுபடியும் இந்தியாவுக்கு வர வச்சுச்சு. அது மட்டுமா, தலைவன் இல்லாத தன்னோட குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்ற நிர்பந்தத்தினால தன் தந்தையோட வணிகத்தை கையில் எடுத்தாங்க. வனஸ்பத்தியில் மட்டும் கவனம் செலுத்திட்டு இருந்த தன்னோட பிஸ்னஸில் மித்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸான சோப், காலணிகள், எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸையும் இன்கார்பரேட் பண்ணி அதில் மிகப்பெரிய சக்ஸஸும் செஞ்சு காட்டினாங்க. தன்னோட 30வது வயதில் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணாங்களாம். 1977 தன்னோட வணிகத்துக்கு விப்ரோ அப்படின்ற பெயரை சூட்டி மேலும் விரிவுபடுத்த தொடங்கினாங்க. 1979 கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் கொடிக்கட்டி பறந்த ஐபிஎம் நிறுவனம் நம்மளோட நாட்டை விட்டு வெளியேறினதுனால விப்ரோ தன்னோட கால் தடத்தை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்லையும் பதிச்சு அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றாங்க. இதன் விளைவாக நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலக பணக்காரர் பட்டியல்லையும் திரு அசீம் பிரேம்ஜி அவர்கள் இடம் பிடிச்சாங்க. திரு பிரேம்ஜி அவர்களுக்கு தன்னோட நிறுவனம் பெருசாக வளர்ந்ததாலே மட்டும் இவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிது அப்படின்னு நம்புறீங்களா? அது தாங்க கிடையாது. 2001 ஒரு நான் ப்ராஃபிட் அறக்கட்டளை அவர் நிறுவி சுமார் 16,000 பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டியும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா அங்கே இருக்க மாணவர்களோட அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையணும் அப்படின்ட்டு நம்ம இந்திய கிராமப்புறங்களில் இருக்க தொடக்க கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக திரு அசீம் பிரேம்ஜி அவர்கள் இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு எத்தனையோ உதவிகளை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்க திரு பிரேம்ஜி அவர்களுக்கு எண்ணற்ற விருதுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விருதுகள் 2005 நம்ம இந்திய நாட்டோட பத்மபூஷன் விருதும், 2009 மிடில் டவுனில் இருக்க வெஸ்ட்லேன் யூனிவர்சிட்டியில் கௌரவ டாக்டர் பட்டமும், 2011 இந்திய நாட்டோட 2வது மிகவும் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. சரி, 2001 அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் எப்படி ஆரம்பித்தாங்க தெரியுமா? விப்ரோவோட 34% ஷேரான 50,000 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கி தான் இந்த அசீம் பிரேம்ஜி அறக்கட்டளையை ஆரம்பித்தாங்களாம். இதுதான் ஏசியாவிலேயே ஒரு நிறுவனம் வழங்கிய மிகப்பெரிய நன்கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரலையும் விப்ரோவோட 67% கான்ட்ரிபியூஷனை அசீம் பிரேம்ஜி அறக்கட்டளையோட தொண்டு நடவடிக்கைகளுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களாம். இது எல்லாத்துக்கும் மேலே திரு பிரேம்ஜி அவர்கள் தன்னோட தனிப்பட்ட 8.6% பங்கான 8,646 கோடி ரூபாயினை இந்த அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷனுக்கு வழங்கியதன் மூலம் இந்தியாவோட ஒரு தனிநபர் வழங்கிய அதிகபட்ச நன்கொடையை இதை பார்க்குறாங்க. எல்லா சக்சஸ்ஃபுல் மனிதர்களும் கடின உழைப்பை மட்டும்தாங்க நம்புகிறாங்க. விப்ரோவோட ஹீரோவும் அதை தான் நம்புகிறார். அதற்காகத்தான் தன்னோட சிந்தனையெல்லாம் இலக்கை நோக்கி மட்டுமே யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆடம்பர வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நாட்டம் இல்லாதவர். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் அதிக வருவாய் ஈட்டும் நிறுவனங்களில் ஒன்றின் உரிமையாளரான திரு அசீம் பிரேம்ஜி அவர்கள் பல தடவை எக்கனாமிக் கிளாஸில் தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க.
திரு அசீம் பிரேம்ஜி அவர்கள் இறந்து போன ஜஹங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டாவான ஜேஆர்டி டாட்டாவை தன்னோட முன்னோடியா கருதுறாங்க. திரு அசீம் பிரேம்ஜி அவர்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன தெரியுமா? தன்னோட பிஸ்னஸ்ல இருக்க சின்ன சின்ன டீட்டெயிலை தெரிஞ்சு வச்சிருப்பாங்களாம், ஆனா பிஸ்னஸ் ஹெட்ஸோட அன்றாட நடவடிக்கைகள்ல தலையிட மாட்டாங்களாம். தன்னோட ஊழியர்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி கொடுத்தாதான் அவங்களோட தனித்துவம் வெளியில வரும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்றாங்களாம். விப்ரோவோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும் கன்சியூமர் கூட்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஆனா விப்ரோவோட ஹைட்ராலிக் சிலிண்டர் கம்பெனி தான் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரியது அப்படின்ட்டு இங்க எத்தனை பேத்துக்கு தெரியும்? எத்தனை வாட்டி முயற்சி செஞ்சும் வெற்றி அடையலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டினியூஸாக தோற்று போனாலும் மாற்ற வேண்டியது உங்களோட வழியை மட்டும்தான், இலக்கை அல்ல. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி கனியை எட்டி பிடிப்போமா? அடுத்த வீடியோவில் பார்க்குற வழியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.